போராட்டம் என்பது கடந்த எழுபத்தி இரண்டு ஆண்டுகளில் இப்படியான ஒரு குடியரசு தினத்தன்றே இப்படியான ஒரு போராட்டம் அதுவும் தலைநகர் டெல்லியில் ஒரு போராட்டம் நாம் பார்த்திருக்க மாட்டோம் இது ஒரு வரலாறு காரணாத ஒரு விஷயமாக இருக்கின்றது இதற்கு காரணம் யார் என்று நினைக்கிறீர்கள் போராட்டங்கள் என்பது நடைபெறுவது அறவழியில் நடைபெறுவது அதனால் பேரணியாக மாறும்பொழுது அதில் வன்முறை வெடிக்கின்றது இது போராட்டக்காரர்களை குறை சொல்லுவதா அரசாங்கத்தை குறை சொல்லுவதா இருதரப்பினர்களும் பிரச்சனைகள் இருக்கின்றதா இதையும் தாண்டி நாம் வேறு ஏதேனும் சிந்திக்க வேண்டுமா வணக்கங்க அதாவது விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த அறுபத்தி ரெண்டு நாட்களாக வந்து ரொம்ப அமைதியான முறையில் அந்த விவசாயிகள் இருக்கிறாங்க லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியை சுற்றி டெல்லிக்கு வெளியில் புறநகரில் சாலைகளில் அமர்ந்து அமைதியாக போராடிக்கிட்டு இருக்காங்க ஒரு சின்ன அசம்பாவிதம் கிடையாது ஒரு சின்ன வன்முறை சம்பவங்கள் கிடையாது இன்னும் சொல்ல போனால் சில நேரங்களில் அங்கே காவல்துறை இவங்க பேரில் வந்து சில தாக்குதல் நடக்கிற போது கூட அவங்க திருப்பி தாக்குவதற்கு பதிலாக அந்த காவல்துறையினருக்கு இவங்க வந்து உணவு கொடுத்த நிகழ்ச்சிகளையெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சி ஊடகங்களில் நம்ம பார்த்தோம் ஆகவே அங்கே இருக்கிற விவசாயிகள் காவல்துறை எதிர்த்தோ அல்லது மற்ற எதிர்த்தோ போராடலை எங்களுக்கு அந்த மூணு சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும் என்கிற ஒரே அடிப்படையில் தான் அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க கடைசியாக அந்த கோரிக்கைகளை வந்து பரிசீலிக்கவே படலை பதினோரு முறை பேச்சுவார்த்தை நடத்தணும் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னாங்க பேச்சுவார்த்தையில் வந்து அந்த சட்டத்தை ரத்து பண்ணுறது சொந்தமாக பேசுகிறாங்கன்னா பரவாயில்ல வேறு ஏதாவது அதை சிறுத்தலாமா அல்லது அதை மாற்றி அமைக்கலாமாங்கிற பிரச்சனை பற்றி அவங்க பேசுனாங்க ஆனால் விவசாயிகளை பொறுத்தவரில் எங்களுக்கு அந்த சட்டங்களை ஒரே வழியாக நீங்கள் ரத்து பண்ணுங்கள் அது ஒன்றே தான் கோரிக்கை ஒற்றை கோரிக்கைக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இல்லை திருத்தங்கள் செய்வதோ அல்லது மாடிஃபிகேஷன் பண்ணுவதோ இதெல்லாம் நாங்கள் ஏற்க தயாராக இல்லைன்னு பல முறை சொன்ன பிறகும் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைன்னு இழுத்தடித்து பதினோரு முறை பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு கடைசியாக வந்து இதுக்கு மேலே பேச்சுவார்த்தை நடத்த முடியாதுன்னு மத்திய சர்க்கார் தான் அறிவிச்சுது நான் என்ன கேட்குறேன் விவசாயியுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கியிருந்தா இவ்வளோ பெரிய போராட்டம் அங்கே நடக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி குடியரசு திருத்த அன்னைக்கு ஒரு பேரணி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி அமைதியாக பேரணி நடத்தக்கூடிய அவங்க இன்னைக்கு வந்து காவல்துறையை பயன்படுத்தி கண்மூடித்தனமான காட்டுமிராண்டித்தனமான அடக்குமுறையை மோடி அரசாங்கம் ஏவி இருக்குது நான் என்ன கேட்குறேன்னா இவங்க என்ன இந்த மூணு சட்டம் வந்து இன்னும் நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைஞ்ச அன்றைக்கே போட்ட சட்டமா அது இத்தனை ஆண்டு காலம் இந்த சட்டம் இல்லையே நம்மக்கிட்ட மோடி ஆட்சிக்கு வர்ற அன்றைக்கு வரைக்கும் இந்த சட்டம் இல்லையே இப்போ ஒரு இந்த இப்போ சட்ட நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிற வரைக்கும் சட்டம் இல்லையே அப்போ புதுசாக நீங்கள் ஒரு மூணு சட்டம் போடுறீங்க அந்த மூணு சட்டத்தை கூட நீங்கள் வந்து முறையாக வந்து சட்டம் தயாரித்து முறையாக வந்து பார்லிமெண்ட்டில் சமர்ப்பிச்சு அது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்று வற்புறுத்தல் அடிப்படையில் நிலைக்குழுக்கு அனுப்பிச்சு அவங்க எல்லா விவசாயிகளுடைய கருத்துக்களையும் கேட்டு அதில் என்ன சாதக பாதக அம்சங்கள் இருக்குதுன்னு நிதானமாக நீங்கள் பரிசீலனை இந்த சட்டத்தை முடிவுக்கு வந்திருந்தீங்கன்னா பெரிய பதட்டம் என்பது என்ன பெரிய விவசாயிகளுக்கு நலம் இருக்க வேண்டிய சட்டத்தை ஒரு அவசர சட்டமா பார்லிமெண்ட்ல நீங்க திரு பயன்படுத்து நடந்த சில விஷயங்களை பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு பேச வேண்டியது அவசியமாக இருக்கின்றது நீங்க சொல்றது விவசாய தரப்பு நியாயங்கள்லாம் சொல்லி ஆனா அரசு தரப்பு சொல்லும் பொழுது அதாவது அறுபத்தி இரண்டு நாட்கள் போராட்டம் நடத்தினார்கள் இதுல கிட்டத்தட்ட பதிமூன்று கட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டோம் ஒன்றரை ஆண்டு காலம் இந்த சட்டங்களை வந்து ஒத்தி வைப்பதற்கு நிறுத்தி வைப்பதற்கு நாங்க கோரிக்கை வைத்தோம் அதையும் விவசாயிகள் ஏற்கல ஆனால் இன்றைய தினம் ஒரு குடியரசு இப்படி கலவரத்தில் ஈடுபட வருது கிளர்ச்சியில் ஈடுபடுவது செங்கோட்டையை கைப்பற்றுவது அங்கு தேசிய பக்கத்துல அவர்களோட சீக்கிய மத கொடியை ஏற்றுவது இதெல்லாம் வந்து இதெல்லாம் பொழுது மக்கள் மத்தியில் அவர்களுக்கு இருக்கின்ற ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிடும் அப்படின்ற ஒரு கருத்தை வைக்கிறாங்க அதுல நீங்க என்ன சொல்ல உடன்படுறீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் தான் நீங்கள் அந்த இந்த அந்த அரசாங்க அரசாங்கம் அறுபத்தி ரெண்டு நாள் போராடிய கூட நீங்கள் பரிசீலிக்கிறங்கிற அடிப்படையில் தான் குடியரசு திருநத்தை அடங்கி நாங்கள் தாக்டர் பயணி நடத்தினா அது உலக செய்தியாக மாறுங்கிற அடிப்படையில் அவங்க அமைதியான முறையில் தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க தான் உச்சநீதிமன்றமே கடைசியில் வந்து நாங்கள் வந்து தடை கோரஸ் கொடுக்க வேண்டும் என்று காவல்துறை கேட்டபோது அதில் நாங்கள் தடை கொடுக்க முடியாது அது சொந்தமாக முடிவெடுக்க வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்குதுன்னு உச்சநீதிமன்றமே காவல்துறை கோரிக்கை நிராகரிச்சிருச்சு கடைசியாக காவல்துறை அனுமதியும் கொடுத்துட்டாங்க நான் என்ன கேட்குறேன் அனுமதி கொடுத்த பிறகு அந்த போ அந்த பேரணியை அமைதியாக நடத்துவதற்கு நீங்கள் அனுமதிச்சிருக்கணுமே தவிர அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வன்முறை சம்பவம் வந்து குடியரசுத் தலைவர் நீங்கள் குடியரசு நிகழ்ச்சி நடக்கிற வரைக்கும் எல்லாம் அமைதியாக தான் இருக்குது குடியரசு நிகழ்ச்சியை நடத்தி முடித்த பிறகு எல்லாரும் அவங்க திரும்பின பிறகு நீங்கள் வந்து காவல்துறையை ஏபி க தடியடி நடத்துறீங்கன்னா இந்த குடியரசு திருத்த அன்னைக்கே வந்து ஒரு துக்ககரமான நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் திட்டமிட்டு நீங்கள் தான் நடத்தி காவல்துறை தான் நடத்தி இருக்கிறது இல்லைன்னா காலையில் லட்டி சார்ஜா நடக்கல காலையில் வன்முறை எப்படி வன்முறையப்படி வராமல் இருக்கும் அறுபத்தி ரெண்டு காலம் அமைதியாக பார்த்த விவசாயிகள் இன்னைக்கு எப்படி வந்து வன்முறையில் ஈடுபடுவாங்க அவங்கள ஒரு வன்முறையாளர்கள் நீங்கள் தான் முத்தரை குத்தி அவங்க பயங்கரவாதின்னு சிருஷ்டி பண்ணி இன்னைக்கு உலகத்துக்கு முன்னாடி அவங்களை ஏதோ குற்றம் முடிஞ்சிட்ட மாதிரி ஒரு குற்றவாளி குற்றவாளிக்குள்ள நிறுத்துவதற்கான முயற்சியை மத்திய அரசாங்கம் மேற்கொள்ளுது உண்மையான குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டியது மோடி அரசாங்கம் என்பதுதான் நான் அழுத்தமா இந்த விவசாயிகளை குற்றவாளிகளாக குற்றவாளி கூண்டல கூட விவசாயிகள் அறுபத்திரண்டு ஒருவேளை காவல்துறை அவர்களை குற்றவாளிக்குள்ள நிறுத்தணும் முயற்சி எடுத்திருந்தாலும் இது அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக அமையாதா இது அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக அமையாதா ஏனென்றால் இதை உலக நாடுகள் எல்லாரும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உலக நாடுகள் கவனிக்கும் பொழுது அது ஒரு குடியரசு தினத்தன்று இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அவமான ஒரு விஷயமாக தான் நம் மாற மாறாதா ஏன்னா மக்கள் குடியரசு தினத்தை நாம் கொண்டாட வேண்டும் இந்த நேரம் நாம் வாழ்த்து சொல்ல வேண்டும் கொண்டாட வேண்டும் இப்படி இந்த மாதிரி விஷயத்தை நம்ம மோடி அரசா மோடி அரசாங்கத்தை பொறுத்தவரில் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுற அரசாங்கமாக அது இல்லைங்க அவங்களுக்கு வந்து குடியரசு அன்னைக்கு பேரணி நடத்துவதற்கு அவங்க தெரிஞ்சுதானே அனுமதிச்சாங்க குடியரசு அன்னைக்கு பேரணி நடத்த கேட்குறோம் காவல்துறை அனுமதி வழங்கி தானே நடத்துகிறாங்க அவங்க ஒன்றும் சட்டத்தை மீறி நடத்தலையே அவங்க நீங்கள் அனுமதி கொடுக்கறது மறுத்து அவங்க தடையை மீறி அவங்க நடத்தலையே ஆகவே அமைதியான முறையில் நடத்துகிறவங்க இன்றைக்கு ஒரு தாக்குதல் நடத்தினா இந்த விவசாயிகள் மேலே ஒரு குற்றச்சாட்டை சொல்லலாம் பாத்தீங்களா குடியரசு திருத்த அன்றைக்கி இப்படி வந்து கலங்கத்தை ஏற்படுத்திட்டாங்க நம்முடைய குடியரசுக்கே வந்து கருப்பு புள்ளியை உண்டாக்கிட்டாங்க அவங்க மேலே குற்றச்சாட்டு வைச்சியாக வச்சு இந்த போராட்டத்தை முடமாக்கணுங்கிற நோக்கத்தில் நீங்கள் செய்கிற முயற்சியை தவிர அது எப்படி வந்து விவசாயிகள் மேல விவசாயிகள் எப்படி விவசாயிகள் அமைதியான முறையில் நாங்கள் இன்னைக்கு இவ்வளோ காலம் அமைதியாக இருந்தவங்க இன்னைக்கு அமைதியாக தான் இருக்காங்க இப்போ நீங்க நள்ளிரவு முதல் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டீங்க ஒரு விவசாயி தான் இன்னைக்கு செத்து போயிருக்கிறார் நூற்று கணக்கான பேர் கை கால் உடஞ்சி மண்டை உடஞ்சி ரத் டெல்லி நகர வீதியில சிந்தி சிந்திருக்கு இன்னைக்கு இதுக்கெல்லாம் காரணம் வந்து மோடி அரசாங்கமே தவிர ஏன் விவசாயிகளை அபாண்டமாக குற்றம் சுமத்து எப்படி நியாயமா இருக்க முடியும்